அழகன் அலைவரிசையில் குரல் மொழி பக்கத்தில் 60வது திருக்குறளை வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தின் வழியாக நாம் காண இருக்கிறோம். மங்களம் என்ப மனை மாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று திருக்குறள் பேசுகிறது. மங்களம் எது? மங்களம் என்றால் பொலிவு. மங்களம் என்ப மனை மாட்சி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மாட்சி என்று சொன்னால் மாண்பு, மாண்பு என்று சொன்னால் சிறப்பு. ஒரு குடும்பத்திற்கு அழகு தருவது எது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தை சிறப்பிப்பது எது என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு பெருமை எது என்று சொன்னால், அது குழந்தை பேராகிய பிள்ளை செல்லும். மங்களம் என்ப மனை மாட்சி மற்றதன் நன்கலம், நன்கலம் என்று சொன்னால் அணிகலம், நன்கலம் நன்மக்கட்பேறு. அது மக்கட்பேறு என்று சொல்லவில்லை, நன்மக்கட்பேறு என்று சொல்லுகிறார். நல்ல புதல்வர்களை பெறுதல். நல்ல புதல்வர்களை பெறுதல் என்பது நம் கையில் தான் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால், நம் கையில் இல்லை, ஆனால் நம் வாழ்க்கை முறையில் இருக்கிறது. நல்ல நிலத்திலேதான் நல்ல விதை நல்ல சுற்றுச்சூழலிலே முளைக்கும். விதை பழுதாக இருந்தாலும், நிலம் கலர் நிலமாக பயனற்ற நிலமாக இருந்தாலும், சுற்றுச்சூழல் சரியில்லாததாக இருந்தாலும், அங்கே நல்ல பயிர் விளைய முடியாது. அதுபோல ஒரு நல்ல குடும்பத்தில்தான் நல்ல குழந்தை பிறக்க முடியும். அதனால்தான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக நல்ல குடும்பமாக இருந்தால் அங்கே நல்ல குழந்தை பிறக்கும். அதுதான் அழகு என்று வள்ளுவர் பேசுகிறார். ஒருவர் நல்ல செல்வந்தராக இருக்கிறார், நிறைய பணம் வைத்திருக்கிறார், அவருடைய வங்கி கணக்கு பெரிதாக இருக்கிறது, எல்லா மகிழ்ச்சிக்குரிய வசதிகளும் அவரிடத்திலே இருக்கிறது, ஆனால் மனதிலேதான் மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று அவரிடத்திலே கேட்கிற போது, வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லை என்று வருந்துகிறார். இன்னொருவருக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஏன் என்று சொன்னால், குழந்தை செல்வம் இருக்கிறது ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஏன் என்று சொன்னால், அந்த பையன் அந்த புள்ள செய்கிற தவறு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மிகவும் குறும்பாக இருக்கிறான், எதிர்காலத்தில் எப்படி வருவான் என்று சொல்ல முடியாது என்று கூறுகிறார். இப்படியெல்லாம் பார்க்கிற போது அவருக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படுகிறது. எதிர்காலத்திலே தன்னுடைய குழந்தை சிறந்தவனாக இருப்பானா என்பதை. அதனால் அவருக்கு மனதிலே மகிழ்ச்சி இல்லை. அப்படியென்றால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குழந்தைகளை பெறுவது மட்டுமல்ல, நல்ல குழந்தைகளை பெறுதல், நல்ல வளர்ப்பு, நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையிலே வளர்த்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் அணியாக இருக்கும், அதுதான் மாட்சியாக இருக்கும், அதுதான் சிறப்பாக இருக்கும், அதுதான் இன்பமாக இருக்கும் என்று வள்ளுவர் மனை மாட்சியை பற்றி மிக அழகாக, எல்லாம் வாழ்க்கை துணை நலத்திலே அமைந்திருக்கிறது என்று அழகுபட தெரிவிக்கிறார். அன்புடன் உங்கள் திருமலை அழகன்.